Hi friends, welcome to SS Ulaham. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி நிறைய மெத்தட்ல செய்யலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது குக்கர்ல செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி. இன்னைக்கு இந்த வீடியோல குக்கர்ல செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி, அதுவும் உதிரி உதிரியா ஒரு நாலு பேர் நச்சுன்னு சாப்பிட்ற மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட் அளவோட எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டு அதில் வந்து பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சம் உப்பு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் வைக்க போகிறேன். தயிர் வந்து நான் வேக வைக்கும்போது சேர்க்க போகிறேன், அதனால் இப்போ நான் சேர்க்கலை. ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணிக்கு நான் இந்த ரைஸ் கப்பால் 3 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த 3 கப் ரைஸுங்கிறது ஒரு 500 கிராம்லேருந்து 600 கிராம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி அளந்து எடுத்துக்கணும். இப்போ இதை கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கரில் நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெய், பாதி நெய் பாதி எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம எப்பவும் போல் பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி பட்டை, கிராம்பு, இலை, ஏலக்காய் அந்த அது எல்லாமே சேர்த்து ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிக்க போகிறேன். இதில் வந்து இந்த பட்டை கிராம்புலாம் போட்டதுக்கு அப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த 2 பெரிய வெங்காயம் வெட்டினதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது வந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்குள்ள பிரியாணிக்கான அளவு. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பாதி வெங்காயம் நல்லா ஃப்ரைட் ஆனியன் மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். பிரியாணிக்கு வந்து ஃப்ரைட் ஆனியன் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அது வந்து நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுட்டேன், 2 பச்சை மிளகாய். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 3 வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த வெங்காய தக்காளியை நான் வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நான் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்க போகிறேன். நம்ம வந்து வெங்காயம் போட்டதுமே இஞ்சி பூண்டு போட்டு அப்புறம் தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் அது குக்கரில் பிடிச்சிக்கும். அதனால் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது கூட நான் மஞ்சளும் சேர்த்து அரைச்சிருக்கேன். சிலர் வந்து பிரியாணிக்கு மஞ்சள் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எந்த அசைவ உணவு வந்தாலும் மஞ்சள் சேர்த்து சமைக்கிறது தான் நல்லது. ஸோ நான் இஞ்சி பூண்டு மஞ்சள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா இதில் சேர்த்துருக்கேன். இந்த புதினா சேர்த்துட்டு இது கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஏன்னா மட்டன் மட்டும்தான் வேக வைக்க போகிறோம். இப்போ எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் கலந்து வச்சுருக்கிற அந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனை சேர்த்து நம்ம கொஞ்சம் இதில் வந்து இந்த எண்ணெயில் வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வேக வைக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் நம்ம சேர்க்கும்போது இந்த மட்டன் வந்து வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். அது கூட பிரியாணிக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறமா நான் இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வைக்க போகிறேன். இடையில ஒரு தடவை எடுத்து விட்டு கிண்டிட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு அது மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த மட்டன் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணி மசாலா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், கரி மசாலான்னு சொல்லி அந்த வீட்டில் அரைச்ச மசாலா தான் இது. அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஏற்கனவே மட்டனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களோட மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட உப்பு வந்து இந்த மட்டன் வேகிறதுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன், இந்த மட்டனுக்கு மட்டும்தான், பிரியாணிக்கு மறுபடியும் போட போகிறோம். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து அரிசி எடுத்த கப்பால் 1/2 கப்பு தண்ணி வந்து இந்த மட்டனில் சேர்த்துருக்கேன். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நம்ம சேர்த்த தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த தண்ணியை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இப்போ வந்து குக்கர் விசில் போட்டு நான் 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 5 விசில் வச்சு வேக வச்ச மட்டன் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ என்னோடய மட்டனுக்கு 5 விசில் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வாங்குகிற யூஸ்வலாக நம்ம சமைக்கிறப்ப தெரியும் நம்ம மட்டனுக்கு எவ்வளோ விசில் வைப்போம்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அரிசி வந்து 30 நிமிஷம் ஊற வச்ச அரிசி, இது 1/2 அன் அவர் ஊறுற அரிசி நான் இதில் சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம வந்து 1/2 அன் அவர் தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சோம்னா குழஞ்சிரும், பொங்கல் மாதிரி ஆயிரும்.
இது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி எல்லாம் போட்டாச்சு. ஏற்கனவே 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு குக்கர் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான தண்ணி எவ்வளோ அப்படின்னா 1.25 தண்ணி சேர்த்தா போதும். 1.5னா நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு 1.5. நான் 3 கப் ரைஸ் எடுத்தேன், அப்போ அதுக்கு 1.5ங்கிறது வந்து 4.5 கப் தண்ணி. 4.5 கப் தண்ணியில் ஏற்கனவே மட்டன் வேகிறப்ப 1.5 கப் வச்சாச்சு, இப்போ வந்து ஒரு 3 கப் சேர்த்துருக்கேன். ஸோ இதை கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கூட தண்ணி வைக்க வேண்டியதில்லை. ஸோ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நாம் வந்து லைட்டாக சும்மா ஏதோ ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த தண்ணி வந்து வற்றி வரட்டும். அதுக்குள்ளே வந்து குக்கர் விசில் போட வேண்டாம். இப்போ இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு திரும்ப வந்து மூடி வைங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம், அரிசி போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், கூட வைக்காதீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு இதை வந்து நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே வைக்கலாம். இங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வரல. சப்போஸ் விசில் வந்துச்சுன்னா ஒரு விசிலோடு ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர்லாம் போகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மரக்கரண்டி, உடன் கரண்டி போட்டு நம்ம அதை வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வந்து அப்படியே குக்கரோடு வச்சோம்னா அந்த பிரியாணி வந்து அப்படியே இதில் ஒட்டிக்கும். அப்போயே நம்ம உடனே வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம்னா அந்த பிரியாணி வந்து உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பிரியாணி பாருங்கள் நல்லா போல போலன்னு சூப்பராக வந்திருக்குது. இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறோன்னா சிக்கன் ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தடவையாக குக்கரில் வச்சிடலாம். மட்டன் பிரியாணி செய்கிறப்ப மட்டனை தனியாக வேக வைக்கணும், அப்புறம் ரைஸ் போடணும். ஸோ இது எப்படி செஞ்சாலும் அளவு வந்து எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு 1.5 தண்ணி. மட்டன் வேக வைக்கிறது, ரைஸ் கூட சேர்க்குறது எல்லாத்தையும் சேர்த்து 1.5 தான் நீங்கள் தண்ணி வைக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி, அதுவும் குக்கரில் ரொம்பவே ஈஸியாக செய்கிறது பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மட்டன் கோலா உருண்டை, மட்டன் சுக்கா, அப்படி வந்து மட்டன் ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம மட்டனில் செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.